வணக்கம் திருபாய் சார் வணக்கம் ரஷ்யா டீடாலரைசேஷன் பண்ண போகிறதாகவும் அமெரிக்கா டாலருக்கு பதிலாக இந்திய ரூபாயை பண்ண போகிறதாகவும் ஒரு செய்தி வருது இதன் காரணம் என்ன எதற்காக ரஷ்யா இந்திய ரூபாயை பயன்படுத்தணும் ஒன்று வந்து இது சமீப காலமாக இந்த உக்ரைன் ரஷ்யா போரை வந்து அதிலிருந்து தான் நம்ம தொடங்கணும் ஸோ இந்த உக்ரைன் ரஷ்யா போருங்கிறது வந்து ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா ஒரு தரப்புலேயும் ரஷ்யா சீனா இந்த நாடுகள் இந்த பக்கம் இருக்க நாடுகள் ஒரு தரப்புலேயும் தான் இந்த போர் வந்து உருவாக்கிட்டே வருது இப்போ இதில் அதிகமாக ரஷ்யா தலையிட்டு நியூ இந்தியா வந்து ஒரு கிட்டத்தட்ட நியூட்ரல் ஸ்டாண்டு தான் எடுக்க பார்க்குது ஆனால் இந்தியாவோட நியூட்ரல் ஸ்டாண்டு வந்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் அமெரிக்காவுக்கும் சுத்தமாக உடன்பாடு கிடையாது அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சமீப காலமாக இந்தியாவை வந்து பல உலக சபைகளில் வந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் வெளியுறவுத்துறை எல்லாம் வெளிநாடுகளுக்கு போகும்போது ரொம்ப கெடுக்குப்படியாக கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க அது என்ன கேட்பாங்கன்னா வந்து இந்தியா வந்து ஏன் இதில் தலையிட மாட்டேங்குது இந்தியா ஏன் வந்து தலையிட மாட்டேங்குது அப்படிங்கும்போது போது இங்கே கூட சொன்னாங்க இது எங்கே பிரச்சனை கிடையாது உங்கள் பிரச்சனை உங்களோட பிரச்சனை உலக பிரச்சனையை நீங்கள் ஏன் கன்சிடர் பண்ணுறீங்க அது அப்படி இல்லை அப்படின்லாம் சொல்லி இந்தியா வந்து முடிந்தவரை தங்களோட நியூட்ரல் ஸ்டாண்டர் நாங்கள் இதில் தலையிட விரும்பலைன்னுங்கிறத சொல்லிகிட்டே இருந்தாலும் உலக நாடுகள் இந்தியாவை இழுத்து 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 இன்றைக்கி வந்து இந்த இடத்துக்குள்ளேருந்து விட்டுருக்காங்க இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யா வந்து அமெரிக்காவுக்கு நேரடி எதிரான ஒரு ஒரு போரை தான் இப்போ இதில் அறிவிக்குது அமெரிக்காவோட பொருளாதாரம் எப்படி எங்குதுங்கிறத நம்ம பல முறை இந்த சேனலில் கூட பேசியிருக்கோம் இந்த பெட்ரோல் டாலர்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது அதாவது உலக கச்சா எண்ணெயை அவர்கள் பெட்ரோல் பெட்ரோலை எல்லாத்தையுமே கச்சா எண்ணெய் மற்றும் கச்சா எண்ணெய் பொருட்கள் அது சார்ந்த விடயங்கள் அத்தனையுமே டாலரில் மட்டும்தான் நீங்கள் எல்லா நாடுகளும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எழுதாத சட்டத்தை அமெரிக்கா வந்து உருவாக்கி வச்சிருக்கு இதை மீறி டாலரில் வர்த்தகத்தை பண்ணாமல் வேறு ஒரு வர்த்தகத்தை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா அமெரிக்கா படையெடுத்தும் கூட அந்த நாடுகளை அழிச்சிருக்கு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக லிபியா அதிபரான கடாஃபி அவர்கள் கடாஃபி அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டாலருக்கு நான் விற்க விரும்பலை அமெரிக்கா டாலரில் இது ஏன் நம்ம விற்கணும் இது நம்ம மண்ணுக்கு கீழே கிடைக்கிற ஒரு விஷயம் இவர் வந்து அரபு நாடுகளெல்லாம் ஒன்று திரட்டு அவங்களுடைய இந்த யூனியனில் பேசினார் நம்மெல்லாம் சகோதரர்கள் நம்மலாம் ஒரே இறைவனை வழிபடக்கூடியவர்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மெல்லாம் இந்த இந்த விடயத்தில் வந்து இறங்கி போகக்கூடாது நமக்குள்ளே ஒரு ஒரு பொதுவான ஒரு ரூபாயை உருவாக்குங்க ஒரு தினாரை உருவாக்குங்க இல்லைன்னா வந்துட்டு ஒரு அந்த காசை உருவாக்குங்கன்னு சொன்னார் அது தினாருங்கிறது காசு இந்த காசை உருவாக்குங்க தங்க காசை உருவாக்குங்க இல்லை தங்கத்தில் பரிவர்த்தனை பண்ணுங்க ஏன்னா இந்த பெட்ரோலும் இந்த கச்சாயினையும் நம்ம நாட்டை விட்டு போயிடுச்சு அப்படின்னா வெறும் அமெரிக்க குப்பைகள் தான் நம்ம நாட்டில் இருக்கும் அப்படின்னாரு அவர் என்னன்னா அமெரிக்க டாலரை வந்து குப்பைன்னே சொன்னார் வெறும் பேப்பர் தான் நம்ம நாட்டில் இருக்கும் அது 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 நமக்கான வளத்தை சேர்க்காது மாறாக நம்ம நாட்டில் தங்கம் இருக்கணும் ஸோ தங்கத்தில் வர்த்தகத்தை மேற்கொள்ளுங்கன்னாரு இதுதான் அவர் வந்து செய்த முதல் இது கடாஃபி அவர்கள் இதை செய்தார் கடாஃபி அவர்கள் சொன்ன உடனே கடாஃபி வந்து ஒரு அமெரிக்காவுக்கு நேரடியான ஒரு சேலஞ்சாக மாறுகிறார் கடாஃபியை வந்து எந்த அளவுக்கு போய் கொண்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அவரோட இறப்பே வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இறப்பு தான் கான்வே போகும்போது அடித்து அவரை விரட்டி ரோட்டில் ஓடி மக்கள் அவர் அடித்து கொண்ட மாதிரி ஒரு ஒரு இது நடந்து முடிஞ்சது அது ஸோ கடாஃபியோட இறப்பு இப்படி நடந்தது அதுக்கு அப்புறம் ஹுசேனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சதாமுசேனும் இதே தான் சொன்னார் நான் டாலரில் விற்க மாட்டேன் ஏன்னா டாலரில் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை சொன்னது ஒரே காரணத்துக்காக தான் அவர் வந்து என்ன பண்ணுறாங்க இவர்கிட்ட வந்து கெமிக்கல் பாம்பிங்ஸ் இருக்குது அட்டாமிக் பாம்புக்கெலாம் அவர் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காரு கொண்டுரு இவங்ககிட்ட எல்லாமே இருக்குது அமெரிக்கா கிட்டே இஸ்ரேல்கிட்ட எல்லாம் கெமிக்கல் பாம்பு இருக்குது அட்டாமிக் பாம்புஸ் இருக்குது ஹைட்ரஜன் பாம்பு இருக்குது எல்லா பாம்பும் வச்சிருக்கான் இது எல்லாத்தையும் அவன் பயன்படுத்தியும் இருக்கான் அவன் அவன் வந்து ப வச்சு மட்டும் இல்லை அவன் எல்லாத்தையுமே பயன்படுத்தி இருக்கான் மற்ற நாடுகள் மேலே மக்கள் மேலாம் போட்டு போட்டு கொண்டிருக்கான் இவன் என்ன சொல்றான் யாரும் இந்த பாமலாம் வச்சுக்க கூடாது ஏங்க வச்சுக்க கூடாதுன்னு கேட்டா நீ யார் மேலேயே போட்டுட்டா இது மாதிரி உலகத்துல ஏதாவது ஒரு ஒரு அடாவிடித்தனை நடக்குமா இவன் தான் கொலகாரன் குலகாரனே தம்பி நீங்கள் யாரும் கத்தி வச்சுக்க கூடாது நான் தான் கத்தி வச்சுருக்கணும் ஏ ஏன்டா கத்தி வச்சுக்க கூடாதுன்னு நீங்க கேட்டா நீ யாரையா குத்திட்டா இப்போ நீ தாண்டாக கொண்டுட்டு இருக்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லுவோம்ல அதே கான்செப்ட் தான் அமெரிக்கா அந்த அடாவடித்தனத்தை பண்ணுது அப்போ இந்த இந்த மாதிரியான விடையங்கத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா தன்னுடைய பெட்ரோல் டாலர் கான்செப்டை விட்டே வராது கச்சா எண்ணெய்ன்னு வந்துச்சுனாவே அது என்னோடய டாலரில் தான் விற்கணும் டாலருக்கு மீறி நீ எதை செஞ்சினாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதுக்கு 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 அது வந்து இராணுவ நடவடிக்கையாலும் கூட அதை முறியடிப்பாங்க இன்னும் என்னென்னா தமிழ் தேசிய சிந்தனையை நம்ம சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொல்கிறோம் இதில் நல்லவேன் கெட்டவேங்கிற கான்செப்டே கிடையாது மாறாக இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு குரூப்பில் உட்காந்துக்கிட்டு இதை நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு இனாக்ட்மெண்ட்டாக காமிச்சு இந்த நாடுகளெல்லாம் மோத வச்சு இதன் மூலியமாக மக்களெல்லாம் சாவடிச்சு அதுக்கப்புறம் ஒரு அரசியலை ஏற்படுத்தி கொள்வார்கள் ஆகவே இங்கே வந்து ரஷ்யாவும் இந்தியாவும் செய்வது சரி அமெரிக்கா செய்வது தவறு அமெரிக்காவுக்கு எதிராக நாம் போர்க்குடி தூக்கணும்னு நம்ம சொல்லலை ஆனால் இது ஒரு நாடகம் இதை நீங்கள் முழுசப்படுத்துவோம் இது முழுக்க முழுக்க ஒரு ட்ராமா செட்டு இந்த ட்ராமாவில் ஹீரோவாக இருக்கவனும் தான் வில்லனாக இருக்கவனும் அவை ஆளு தான் ஒரு சில பேருக்கு வில்லன் சைடு சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு சில பேர் ஹீரோ சைடு சப்போர்ட் பண்ணுவாங்க ஹீரோ பண்ணுறதுலாம் சரியான ஒரு தோற்றத்தில் நம்மக்கிட்ட காட்டப்படும் ஆனால் அது நாடக செட்டு எதுக்கு இந்த நாடகம் நடத்தப்படுதுன்னா உங்ககிட்ட வந்து காசு பார்க்க இவ்வளோதான் விஷயம் இதுதான் உலக அரசியலும் உலக அரசியல் நீங்கள் இந்த பார்வையில் பாருங்கள் ரெண்டு பக்கமும் பொய்யர்கள் ரெண்டு பக்கமும் அயோக்கியர்கள் நினச்சிக்கோங்க இவங்க ரெண்டு பேருமே நடிக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க அப்போ உங்களுக்கு இந்த கிளியரன்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் ஆக மொத்தம் இப்போ என்ன நடக்குதுன்னா மூன்றாம் உலக போகிற கொண்டு வர போகிறாங்க கொண்டு வர போகிறாங்க அதுக்கு தான் இவங்க ஸ்கெட்ச் போட்டு நடத்திகிட்டே வராங்க நம்மள அதோடைய ஒரு ஸ்கெட்ச் தான் இன்றைக்கி இந்தியாவுடைய ரூபாயை வந்து ரஷ்யா வந்து அங்கீகரிப்பதற்கான முக்கிய காரணம் அமெரிக்கா ஆல்ரெடி இந்தியாவை அவங்க பக்கம் இழுத்து இழுக்க பார்க்குது இன்னி எனக்கு சப்போர்ட் பண்ணு சப்போர்ட் பண்ணுன்னு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற வேண்டாம் நாங்கள் நியூட்ரலாக இருந்துக்கிறோம் நியூட்ரலாக இருந்துக்கிறோன்னு முடிந்த வரைக்கும் நியூட்ரல் ஸ்டாண்டர்ட் எடுக்க பார்க்குறாங்க இருந்தபோதிலும் ஒரு சாஃப்ட் கணராக ரஷ்யாவோடய சாஃப்ட் கனர் ஒப்பந்தங்கள் தொடர்ச்சியாக பண்ணுறாங்க அதோடைய ஒரு ஒப்பந்தம் தான் இப்போ கூட சமீபத்தில் கையெழுத்தாகப்பட்டது ஒரு 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 வாரங்கள் தான் இருக்கும் அது என்னென்னா ரஷ்யா கிட்டேருந்து மிக குறைந்த விலையில் வந்து கச்சா எண்ணெய் இன்னைமேது வாங்குறது அதே போல் அம் அங்கே அமெரிக்காட்ட கனடா இந்த பகுதியிலிருந்து வாங்குகிற கச்சா எண்ணெய் விட இனி முழுக்க முழுக்க ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணி கச்சா எண்ணெய் நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை இந்தியா எடுக்குது இந்த இந்த முடிவுகளுடைய பேரலான ஒரு முடிவு தான் ரஷ்யாவுடைய இந்த அறிவிப்பு இனி வந்து கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை ரஷ்யா தன்னுடைய கூட செய்யாமல் மாறாக நாங்கள் இந்திய ரூபாயை நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரப்போசலை வந்து ரஷ்யா முன்வைக்குது புரியுதா ரஷ்யா என்ன பண்ணுதுன்னா இந்தியா தன்னுடைய நட்பு நாடு அப்படிங்கிறத வெளிப்படையாக உலக அரங்கில் பதிவு செய்யுது இந்தியாவும் ரஷ்யா என்னுடைய நட்பு நாடு அப்படிங்கிறத வெளிப்படையாக இவர்களோடு அதிகப்படியான ஒப்பந்தங்கள் செய்வதன் மூலியமாக வெளிப்படுத்திக் கொள்கிறது இப்போ இந்தியாவுடைய காசை கொண்டு வந்து கச்சா இணைக்கு கொண்டு வர்றதுங்கிறது சீனாவுக்கே ஏற்புடையதாக இருக்காது ஆனால் சீனாவும் இந்த அணியில் இருக்கிறதாகத்தான் கருதப்படுகிறது இது வரைக்கும் சீனா வந்து ரஷ்யாக்கு எகென்ஸ்டாக எதுவும் பேசலை உக்ரைனில் உக்ரைன் பிரச்சனையிலும் ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டிவாக தான் சீனாவுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்போ இங்கே நீங்கள் ஆனால் சீனாவுக்கு இந்த மூ கண்டிப்பாக உடன்பாடு இருக்காது சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்திய ரூபாயை வந்து வர்த்தகத்துக்கு பயன்படுத்துவதை வந்து அது ஒருபோதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ஸோ கண்டிப்பாக சீனா வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் இரிட்டேட் ஆகத்தான் போகுது இந்த விஷயத்தில் இப்போ என்னன்னா ஒரு உலக போருக்கான ஒரு சூழலை ரஷ்யா இந்தியா மற்றும் அமெரிக்கா உருவாக்கிவிட்டது திரும்ப அதே போருக்கான சூழல் அதே மாதிரி பெட்ரோல் டாலருக்கு சேலஞ்சு இப்போ பெட்ரோல் டாலருக்கு இது வரைக்கும் சேலஞ்ச் பண்ண நாடுகள் மீதுலாம் அமெரிக்காவுடைய செயல்பாடு என்ன ராணுவ தாக்குதல் இப்போ இந்தியா சேலஞ்ச் பண்ண ஆர இந்தியாவாக சேலஞ்ச் பண்ணல ரஷ்யாவோட சேர்ந்துக்கிட்டு சேலஞ்ச் பண்ண ஆரம்பிக்குது ரஷ்யா ஆல்ரெடி போரில் இருக்குது இது எப்படின்னா இந்தியாவையும் இந்த போரில் ஒரு முக்கிய பங்காக ஒரு பங்குதாரராக ரஷ்யா அண்ட் இந்தியா ரெண்டு பேரும் இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க சரிங்க இதெல்லாம் ஓகே நம்ம இந்தியா நம்ம இந்திய நாடு நம்ம வந்து அது நல்லது தானே ஒரு இதில் அப்படின்னு கேட்குறோம் நான் திரும்ப சொல்லிட்டேன் இதை நீங்கள் இந்தியனாக தான் புரியாது இதை மனிதனாக யோசிங்க இந்த மாதிரி ஒரு போர் நடந்துச்சு அப்படின்னா இந்த மூன்றாம் உலக போர்னு ஒன்று இவங்களுடைய இந்த நாட்டுகளுடைய பிரச்சனைகளுக்குள்ளே நடக்குதுங்கிற பட்சத்தில் யார் இங்கே பலியாவா இந்தியன் பலிவானா பலி அமெரிக்கன் பலியாகணா ரஷ்யன் பலியாவானா உக்ரேனியன் உக்ரைனியன் பலி இல்லை எல்லாருமே பலியாவானா மக்கள் தான் எல்லாரும் எல்லாேருமே பலியாவான் அப்போ அங்கே சாகிற அத்தனை பேரும் மனுஷன் மனுஷன் மட்டும் சாகிறது இல்லாமல் அவன் அங்கே சண்டையெல்லாம் காட்டுக்குள்ளே தான் போடுவேன் காட்டுக்குள்ளே இவங்க சண்டை போடுறதுனால காட்டுத்தி வரும் அதனால் உயிர்கள் மற்ற உயிர்களும் அழிக்க வரும் இயற்கை அழியும் புராதன சின்னங்கள் மேலே ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க அதனால் வரலாறு அழியும் இதெல்லாமே நடந்துருக்கு போர்களில் அப்போ முடிந்தவரை போர் சூழலை தவிர்ப்பது தான் ஒரு நாட்டுக்கு நல்லது ஒரு நாடு தன்னை வளர்த்து கொள்ளலாம் எப்படி கொள்ளலாம்னா தற்சார்பு பொருளாதாரத்தின் மூலிமா வளர்த்துக்கலாம் புரியுதா உங்கள் நாடு வளரணும் அப்படின்னா தற்சார்பு பொருளாதாரத்தில் முதல்ல நம்ம வளரணும் அதை விட்டு வர்த்தகத்தில் நம்ம வளரலாம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஷேர் மார்க்கெட் ஸ்கேம் மாதிரி தான் அது ஒரு நாடு வந்து நாங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து அடுத்த நாடுகளை நம்பியும் வர்த்தகத்தை நம்பியுமே நாங்கள் வளர்கிறோம் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னிச்சுன்னா அது ஒரு ஸ்கேம் இதான் உண்மை அதை தான் இன்னைக்கு உலக நாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த நாடக மேடையில் அதை நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் அதை உணர்ந்து நம்ம இங்கே வளர்ச்சியை நோக்கி போகல போகிற நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த போர் யாருக்கு பயன் தரும் அப்படின்னா இந்த நாடுகளெல்லாம் சண்டை போட வைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு குரூப் உட்காந்துட்டு இருக்கல அது நீங்கள் இலிம்நாட்டின்னு சொன்னாலும் சரி டீப் ஸ்டேட்டுன்னு சொன்னாலும் சரி வேறு என்ன பேர் வச்சு சொன்னாலும் சரி அந்த டீப் ஸ்டேட்டும் அந்த இலிம்நாட்டி கும்பலும் தான் இதில் பயனடையும் என்ன பயனடையும்னா அவங்களோட அஜெண்டாவே இதில் சாத்தியப்படுத்தி கொள்வார்கள் ஒற்றை உலக ஆட்சின்னு ஒன்று கொண்டு வருவாங்க இன்ஃபேக்ட் இப்போ கூட ரஷ்யா அண்டு இந்தியாவுடைய இந்த ஒப்பந்தங்கள் இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூ வேர்ல்டு ஆர்டருங்கிறத அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ கொஞ்சம் சமீபத்தில் கூட மோடி அவர்கள் வந்து நியூ நியூவேல்டு ஆர்டரை பற்றி ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு வந்தார் புதிய உலக கோட்பாடுன்னு இது என்னத்துக்கு இந்த புதிய உலக வரைகிற புதிய உலக கோட்பாடு என்ன இந்த உலகம் உலகம் அப்படி தான் இருக்குது நீங்களாக கற்பனையில் எதுக்கு புதிய உலகம் ஒரே அரசு இன்னைக்கு பல நாடுகள் இருக்குல்ல இந்த நாடுகள் எல்லாத்தையும் சண்டையை போட்டு எல்லா நாடும் பொருளாதாரத்தை அடி வாங்கிடும் எல்லா மக்களும் பஞ்சத்துலேயும் பட்டினிலையும் சஃபர் ஆவாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் உலக நாடுகள்லாம் சில ஒப்பந்தங்களை போட்டு இனிமேல் நம்ம அடிச்சிக்கக்கூடாது அடிச்சுக்கூடாது கொள்ளக்கூடாது அப்போ அடிச்சுக்கூடாது சாகடிக்க என்ன பண்ணணும் ஒரே ஒற்றை உலக ஆட்சிக்குள்ளே கொண்டு போகணும் தனித்தனி நாடு தனித்தனி நிர்வாகம்னு இல்லாமல் இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒருங்கிணைச்சி ஒரு ரூலிங் இதாக கொண்டு வருவாங்க ஒரே மாதிரியான சட்டங்கள் ஒரே மாதிரியான வரையறைகள் இது பொருந்தாது இஸ்லாமிய நாட்டில் ஒரு சட்டம் இருக்கும் கிறிஸ்தவ நாட்டில் ஒரு சட்டம் இருக்கும் ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு மதம் சார்ந்த விடயங்களில் சட்டங்கள் மாறி இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி ஒரே யூனியன் ஒரே லா ஒரே மாதிரிங்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டு வரணுங்கிறது இவர்களுடைய அல்டிமேட் அஜெண்டா அந்த அல்டிமேட் அஜெண்டாவை நோக்கி கொண்டு வருவதற்கான முன்னேற்பாடுகள் தான் இவைகள் எல்லாம் அதனால் இந்தியாவுடைய பணம் வந்து இனிமேது கச்சா எண்ணெயை வந்து தீர்மானிக்கக்கூடிய டாலர் மாதிரி நம்ம இந்தியாவோடய பணம் வந்து ரூபாய் வந்து தீர்மானிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க இது சும்மா கிடக்கணும்னா சொரிஞ்சு விடுற கணக்காக ரஷ்யாவும் இந்தியாவும் பண்ணுற ஒரு செயல் திட்டம் அமெரிக்கா நிச்சயம் வந்து இதுக்கு பதிலடி கொடுக்குறேங்கிற பேரில் அவன் ஒரு கிறுக்கு பண்ணுவான் பாதிப்பு அடைய போகிறது மனிதர்கள் தான் மனிதர்கள் பாதிப்படை போகிறாங்க ஆகவே இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அதுதான் உலக அரசியல் மிக்க நன்றி பர்ஜன் மிக்க நன்றி